Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. பாரதிய ஜனதா தலைவராக இருந்த அமித்ஷா 2020 ஜனவரியில் பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக பதவியேற்றதும் கட்சித் தலைவராக நட்டா பொறுப்பேற்றார். அவரது 3 ஆண்டு பதவிக்காலம் கடந்த ஜனவரி 20 முடிந்தது. எனினும் லோக்சபா தேர்தலை கருதி பதவிக்காலத்தை ஜூன் வரை தேசிய செயற்குழு நீட்டித்தது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 240 இடங்களில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. என்டிஏ கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பிரதமர் மோடி மீண்டும் 3வது முறையாக பிரதமரானார். மத்திய அமைச்சரவையில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டாவுக்கு சுகாதார அமைச்சர் பதவி தரப்பட்டுள்ளது. குஜராத்திலிருந்து ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். பாரதிய ஜனதா விதிகளின்படி ஒருவருக்கு ஒரு பதவி என்ற கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய அமைச்சராகியிருக்கும் நட்டா பாரதிய ஜனதா தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நட்டாவுக்கு பின் பாரதிய ஜனதா தலைவருக்கான போட்டியில் மூத்த நிர்வாகிகள் பலர் உள்ளனர். அவர்களில் பாரதிய ஜனதா தேசிய பொதுச் செயலர் வினோத் தாவ்டே முன்னணியில் உள்ளார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இவர் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் சந்தோஷுக்கு பின் முக்கிய பிரபலமாக உள்ளார். இதேபோல் பாரதிய ஜனதா ஓபிசி பிரிவு தலைவர் கே லக்ஷ்மண், தேசிய பொதுச் செயலர் சுனில் பன்சால் ஆகியோரின் பெயர்களும் அடிபடுகின்றன. இது தவிர ராஜஸ்தானை சேர்ந்த ராஜ்யசபா எம்பியும் பைரோன் சிங் ஷெகாவத்தின் ஆதரவாளருமான ஓம் மாத்தூரும் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் பதவிக்கான போட்டியில் இருப்பதாக கூறப்படுகிறது.